அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி ஃபலா முதில்லலா வமன் யுதில்லு ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் தங்களுடைய ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றினார்களோ அதே அடிப்படையில் இந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று குழும்பி இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மக்கள் மத்தியில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஏராளமான இறை தூதர்கள் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவிற்கு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அவர்களுக்கு அடுத்தாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியில் தோன்றியிருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்து இந்த இஸ்லாமிய ஜோதியை அனைத்து இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்த இமாம்களின் மீதும் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இறைவனுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று. இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் ஏராளமான படைப்பினங்களை இறைவன் படைத்திருந்தாலும் அதிலே ஒரு சிறந்த படைப்பாக ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை தேர்வு செய்திருக்கிறான்.
இப்படி இந்த பூமியிலே எந்த மனிதர்கள் எல்லாம் தோன்றுகிறார்களோ, தோன்றக்கூடிய எல்லா மனிதர்களை பற்றியும் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், படைக்கக்கூடிய பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே அது தன்னுடைய இயற்கை மார்க்கமான இஸ்லாத்திலே தான் பிறக்கப்படுவதாக இறைவன் தன்னுடைய தூதரின் மூலமாக சொல்வதை பார்க்கிறோம். இப்படி பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஒரே இறைவன் தான் இருக்கிறான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கையுடைய முஸ்லிம்களாக மாறுவதும், அல்லது பல்வேறு சிலைகளை தங்களுடைய இறைவனாக மாற்றி அதன்படி தங்களுடைய வழிபாட்டை அமைத்துக் கொள்வதும், அல்லது இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை தங்களுடைய கடவுள்களாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக நசாராக்களாக அவர்கள் மாறுவதும் அவர்களுடைய பெற்றோர்களினுடைய வளர்ப்பில் தான் இருப்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது அனைத்தையும் தாண்டி யாரெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோமோ, அல்லது பிறவியில் இருந்தே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்மளுடைய வாழ்க்கை முடியக்கூடிய அந்த இறுதி தருவாயிலே முஸ்லிம்களாகவே மரணிப்போமா என்று பார்த்தால், நாம் அப்படி மரணிக்க மாட்டோம் என்று இறைவன் பேசுகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே 3:102 வசனத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு வத்தகுல்லாஹ ஹக்கது காதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். இறை நம்பிக்கையாளராக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இந்த வசனம் கிறிஸ்துவர்களை பார்த்து அருளப்பட்டிருந்தால், அல்லது சிலைகளை வணங்கக்கூடிய அந்த ஒரு மக்களை பார்த்து இந்த வசனம் அருளப்பட்டிருந்தால் நமக்கு கவலைப்பட வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். ஏன் அவங்க இஸ்லாத்துல இல்லை, முஸ்லீமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கல, அதனால அல்லாஹ் எப்படியாச்சும் வாழ்க்கையில முஸ்லீமா மாறிடுங்கப்பா என்று வலியுறுத்துகிறான் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் இறைவன் யாரை பற்றி இந்த வசனத்திலே பேசுகிறான் என்று சொன்னால், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, ஏகத்துவ கொள்கையை ஏற்றவர்கள், இறைவனுக்காக வணக்க வழிபாட்டுகளிலே தங்களுடைய நேரத்தை மூழ்கியவர்கள் இந்த இஸ்லாமியர்களை பார்த்து, இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அப்ப இஸ்லாத்தை ஏற்றவர்களும் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை விற்று வெளியேறுவார்கள் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மரணிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் முஸ்லீம்களாக மரணியுங்கள் என்று இறைவன் பேசுகிறான் என்றால், நாம் முஸ்லிம்களாக தான் மரணத்தை தழுவோமா என்ற ஒரு சிந்தனை நம்மளுடைய உள்ளத்திலே இந்த வசனத்தின் மூலமாக எழுப்பப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே 186 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, இருட்டு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பகுதியில் குழப்பங்கள் எப்படி தோன்றி வருமோ அதே போல ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? நான் செய்யக்கூடிய இந்த செயல் ஹலாலா ஹராமா, நான் செய்யக்கூடிய இந்த ஒரு அமல் நற்காரியத்தை பெற்றுத்தருமா அல்லது தீமையை பெற்றுத்தருமா என்று குழம்பக்கூடிய அளவிற்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் உங்களிடத்திலே வருவதற்கு முன்னதாக நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எதற்காக இப்படி சொன்னார்கள்? ஒரு குழப்பமான சூழல் வருவதற்கு முன்னாலே நீங்கள் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிங்கள், இஸ்லாத்தினுடைய உள்ளே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று பேசுகிறான். ஏனென்று சொன்னால், வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு கட்டத்திலே கொள்கையை தரம் புரண்டவராக, நாம் செய்யக்கூடிய செயல்கள் சரிதானா என்பதை உணர்ந்து அதிலே இருந்து மாறுபடக்கூடியவர்களாக, மரண நேரத்திலே தன்னை ஒரு இணை வைப்பாளராக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் மனிதர்களில் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம எப்படி மரணிக்க போகிறோம் என்பதற்கு, எப்படி வாழ்ந்தால் ஒரு முஸ்லிம்களாக மரணிப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய அந்த நேரத்திலே சில மனிதர்களை பற்றி நபிகளார் சொன்னார்கள், இவங்களாம் நரகவாசிகள், இவங்களாம் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹுடைய தூதர் சில நபர்களை பற்றி வாழக்கூடிய காலத்திலே சிலாயித்து சொல்லி விட்டு சென்றார்கள். அப்படி ஹைபர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யூத இணை வைப்பாளர்களுக்கு எதிராக அந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபி தோழர் அவர் எந்த அளவிற்கு போரிடுகிறார் என்று சொன்னால், அந்த எதிரிகளுடைய படைக்கு மத்தியில் சென்று தங்களுடைய வாட்களை கொண்டு
தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை கொண்டு எதிரிகளை ஒவ்வொருத்தராக கொலை செய்து கொண்டிருக்கிறார், அனைவரையும் தும்சம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் பாராட்டுகிறார்கள், எப்படி வாழ்றார் பாரியா, எதிரிகளிடத்தில் புகுந்து எதிரிகளை எப்படி கொலை செய்கிறார் பாரியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த மனிதரை புகழ்ந்து பேசுகிறார்கள். இவர் எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் பார், எவ்வளவு வீரதீரமாக எதிரிகளோடு போரிடுகிறார் என்று பார் என்று அந்த மக்கள் அனைவரும் ஒரு மனிதரை பற்றி இவர் சொர்க்கவாசி என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாராவது நரகவாசியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதோ இங்க வீரதீரமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறாரே, இவரை பாருங்கள், அவர் நாளை மறுமையிலே நரகத்திற்கு செல்வார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே மக்கள் அனைவருக்கும் குழப்பம். இஸ்லாத்திற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம், பொருளாதாரத்தை தியாகம் செய்யலாம், குடும்பத்தை தியாகம் செய்யலாம், நேரத்தை செலவு செய்யலாம், இப்படி எதை வேண்டுமானாலும் செலவு செய்ய நாம் முன்வரும், ஆனால் உயிரை பணயம் வைப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? என் உயிர் போகட்டும், இஸ்லாம் வளரணும் என்று ஆசைப்படுவோமா? ஆனால் அந்த ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், இஸ்லாத்திற்காக இறைவனுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிர் பிரியப்பட வேண்டும் என்பதற்காக போர்க்களத்திலே வந்து நிற்கிறார், எதிரிகளை தும்சம் செய்கிறார். அவரை பார்த்து நபிகளார் சொல்கிறார்கள், இவர் நாளை மறுமையிலே நரகத்திலே கிடப்பார். சஹாபாக்களால் நம்ப முடியல, எப்படி ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ஒருவேளை தப்பா சொல்லிட்டாங்களோ என்று சொல்லிக்கொண்டு அந்த மனிதரை நபிகளார் சொன்னதற்கு பின்பு சில சஹாபாக்கள் பின்பற்றுகிறார்கள், அவர் என்னதான் செய்கிறாரு, ஏன் நரகத்துக்கு போனாரு என்று அந்த மனிதரை பின்பற்றி செல்லும் பொழுது எதிரிகளோடு வீரதீரமாக மீண்டும் சண்டையிட்டுக் கொள்கிறார். சண்டையினுடைய இறுதியிலே எதிரிகள் தாக்கிய அந்த தாக்குதலின் காரணமாக, தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த காயங்களின் காரணமாக, அந்த வலியெல்லாம் தாங்க முடியாத ஒரு சூழல்ல சீக்கிரம் மரணத்தை தழுவிடுவோமே என்று சொல்லி கீழே தன்னுடைய வாளை சொருவிட்டு அதுல தன்னுடைய உடல் அப்படியே சாய்ச்சுகிறார். இவ்வளவு நேரம் முஸ்லிம்களுக்காக போரிட்டு கொண்டிருந்தாலும் மரண நேரம் என்று வரும் பொழுது அந்த வலியின் காரணமாக சீக்கிரம் மௌத்தா போயிடுவோம், வலியை தாங்க முடியல என்று சொல்லி கீழே வாளை வச்சுட்டு அதில் தன்னுடைய மார்புகளை அதில் அமுக்கி தன்னுடைய உயிரை மரணிக்க செய்கிறார். அப்போ சஹாபாக்கள் அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் நபிகளாரிடத்தில் ஓடோடி வருகிறார்கள், அல்லாஹுடைய தூதரவர்களே, இறைவனின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை நான் ஏற்கிறேன் என்று சொல்லிவிட்டு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அல்லாஹுவின் தூதரிடத்தில் அந்த சஹாபாக்கள் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் இருப்பார், நன்மையான காரியங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருப்பார், தொழுவாரு, நோன்பு வைப்பாரு, ஜக்காத் கொடுப்பாரு, எல்லா காரியங்களையும் செய்வார், சொர்க்கவாசிக்குண்டான எல்லா அமல்களையும் அவர் செய்து கொண்டிருப்பார். ஆனால் தன்னுடைய மரணம் நெருங்கக்கூடிய அந்த நிமிடத்திலே நரகவாசியாக செல்வதற்கான சில காரியங்களை அவர் செய்வார், அதன் காரணமாக அவர் நரகத்திலே வீசப்படுவார். அதே போல வாழும் பொழுது பல்வேறு சிக்கல்களை சமாளிப்பார். நரகவாசியாக ஆகுவதற்கு எல்லா தகுதியும் உடைய ஒரு மனிதராக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார், தீமைகளை மட்டுமே செய்து கொண்டிருப்பார். ஆனால் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே நன்மையான காரியத்தை ஒன்றை செய்து விடுவார், அதன் காரணமாக அந்த மனிதர் சொர்க்கத்திலே வீசப்படுவார். இப்படி மனிதர்களாக இருப்பவர்கள் நன்மையை செய்தும் தீமையை செய்தும் சொர்க்க நரகவாசிகளாக பிரிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும், நன்மையான காரியங்கள் எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மரண நேரத்தில் நான் மரணிக்கும் பொழுது கலிமாவை சொல்லி இறைவன் ஒருவன் தான் என்ற ஏகத்துவ கொள்கையிலே நான் மரணிப்பேனா? இன்னைக்கு கேட்டா சொல்லிடுவோம், ஆமா பாய், நான் இஸ்லாத்துல தான் இருக்கிறேன், அல்லாஹ்வை மட்டும் தான் வழிபடுறேன், எந்த தர்காக்கும் போகல, யாருடைய முன்னோர்களிடத்திலும் போய் கையேந்தல, எந்த தாயத்தின் மீதும் நான் நம்பிக்கை வைக்கவில்லை, அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்பதை ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிறேன், பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் என்பதை உறுதியாக நம்புகிறேன் என்று இன்றைக்கு பேசுவோம். ஆனால் மரண நேரத்தில் நம்மளுடைய முடிவு எப்படி மாறும்? அதே போல அல்லாஹுடைய தூதர் காலத்துல பனு நஜ்ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலத்தை சார்ந்தவர், அந்த குலத்திலிருந்து ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். திருமறை குர்ஆனிலே மிகப்பெரிய அத்தியாயங்களாக இருக்கக்கூடிய பக்கரா, ஆல இம்ரான் போன்ற மிகப்பெரிய அத்தியாயங்களை எல்லாம் மனனம் செய்து வைக்கிறார். பெரிய பெரிய அத்தியாயங்கள், பெருசா யாரும் மனனம் செய்ய மாட்டோம், அப்படிப்பட்ட அத்தியாயங்களை எல்லாம் நம்பிக்கை கொண்டு மனனம் செய்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு கட்டத்திலே இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வஹீ செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இந்த ஒரு மனிதர் தேர்வு செய்யப்படுகிறார். வஹீ செய்தியை எழுதக்கூடியவர்,
ரசூலாவுக்கு எழுத படிக்க தெரியாது. ரசூலாவுக்கு வந்த உடனே அதை எழுதிடுவார். இப்படி இருந்த ஒரு மனிதர் சில காலங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய இயற்கை மார்க்கமான கிறிஸ்துவ மதத்திற்கே சென்று விடுகிறார். கிறிஸ்தவர்கள் அனைவருமே அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னா, இதோ இந்த மனிதர் இருக்கிறாரே, இவர் தான் அந்த முஹம்மதுக்கு எழுதி கொடுத்தவர், குரானை இவர் தான் எழுதியவர் என்று பிரச்சாரம் செய்கிறாங்க. அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்காக அர்ப்பணித்தவர், இறைவனுடைய வேதத்தை எழுதியவர், பிற்காலத்திலே இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார், எதிரிகளோடு கை கோர்க்கிறார், இறைவன் அவருடைய உயிரை பறித்ததற்கு பின்பு அவர்களால் அந்த மனிதர் அடக்கம் செய்யப்படுகிறார். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு இறைவன் இந்த உலகத்திலே அந்த மனிதருக்கு தண்டனையை வழங்குகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவரை குழிக்குள் அடக்கம் செய்துவிட்டு மக்கள் அனைவரும் கலைந்து விடுகிறார்கள். மறுநாள் காலையில் உள்ளே வைத்த அந்த அவருடைய ஜனாசா மீண்டும் மண்ணுக்கு வெளில கொண்டு வரப்படுது. அல்லாஹ் கொண்டு வரா, பிறகு மீண்டும் குழியை நோண்டி அதுல அவங்க புதைக்கிறாங்க. திருப்பி அந்த மனிதருடைய ஜனாசா வெளியிலே வீசப்படுகிறது. இறைவன் அந்த பூமியில அவருடைய உடலை ஏற்க மறுக்கிறான். இப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை, அவருடைய ஜனாசாவை உள்ளே திரும்பி திரும்பி அடக்கம் செய்யும் பொழுது மீண்டும் வீசப்படக்கூடிய காரணத்தினால் அவருடைய ஜனாசாவை இறுதியிலே அடக்கம் செய்யாமலே அந்த மக்கள் விட்டு விடுகிறார்கள். அப்ப இவரை பத்தி நாம என்ன நினைப்போம், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர், பெரிய பெரிய வசனங்களை எல்லாம் மனனம் செஞ்சிருக்கிறவர், கண்டிப்பா சொர்க்கத்திற்குண்டான காரியங்களை செய்யக்கூடியவர் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும், அவருடைய இறுதி வாழ்க்கையிலே அவர் செய்த சில காரணங்களால் அவர் நரகவாசியாக வீசப்படுகிறார். இந்த உலகத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனால் தண்டிக்கப்படுகிறார் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அதே போல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே யாராவது மரணத்தை தழுவ இருந்தால், போய் பார்க்கிறோம் மரணத்தை தழுவிடுவாரே அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது அவருக்கு நீங்க கலிமாவை சொல்லி கொடுங்க, லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த கலிமாவை சொல்லி தாருங்கள் என்று சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லி தருவோமா? நம்ம சந்திக்கக்கூடிய யாராவது அந்த மரண நேரத்துல இருக்கும் பொழுது, அந்த சக்கராத்துல இருக்கும் பொழுது யாராவது இந்த கலிமாவை சொல்லி தருமா என்று பார்த்தால் பெரும்பாலும் அந்த காரியத்தை செய்யாமலே இருக்கிறோம். ஆனா ரசூல்லா சொன்னாங்க, யாராவது அப்படி இருந்தால் அவர்களுக்கு கலிமாவை சொல்லித்தாருங்கள், என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் சொர்க்கத்தில் அதனால் நுழையக்கூடும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. யாராவது அந்த நிலையில் இருந்தால் கூட ரசூல்லா ஓடோடி சென்று கலிமாவை சொல்லி தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாருக்கோ சொல்றது இருக்கட்டும், நாம் பெற்று நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கிறோமா? இப்ப மரணத்தை தழுவும் பொழுது, உனக்கு மரணம் ஏற்படும் பொழுது இறைவனை வணங்குவதாக, இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்படுவதாக, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை சொல்லிவிட்டு தான் நீ மரணிக்க வேண்டும் என்பதை நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? எந்த தந்தையாவது மனசுல கை வச்சு சொல்லுங்க, நான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன் பாய், அவன் மரணிக்கும் பொழுது கலிமாவை சொல்லிட்டு தான் மௌத்தா போவான் என்று சொல்லி கொடுத்துருக்கிறோமா? ஆனால் இறை தூதர்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்றால், திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 132வது வசனம் சொல்கிறது, நபி இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹி வஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இறுதி உபதேசம், மரண நேரத்தில் இருக்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லித்தராங்க, என் அருமை மக்களே, அல்லாஹ் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான், நீங்கள் மரணிப்பதாக இருந்தால் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடாதீர்கள், முஸ்லிம்களாகவே மரணியுங்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்களும் நபி யாக்கூப் அலைஹி வஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ததை நினைவு கூறுகிறார்கள். அப்ப வாழும் பொழுதே பிள்ளைக்கு சொல்லி தரணும், நாம மௌத்தா போயிருவோம், நமக்கு அடுத்து நம்மளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழ்வாங்க, மரணிக்கக்கூடிய நேரத்தில் இந்த கலிமாவை சொல்லியவர் என்றைக்காவது ஒரு நாள் சொர்க்கத்திலே வீசப்படுவார் என்று சொன்னால், நம்மளுடைய பிள்ளைகள் நாளைக்கு சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், நாமே நாளைக்கு சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த காரியங்களை, இந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது மரண நேரத்திலே இந்த கலிமா நம்மளுடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால், வாழக்கூடிய காலத்திலே இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடித்தவர்களாக இருக்கணும். எப்படி? அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால மட்டுமே இந்த கலிமா வந்து நம்மளுடைய மரண நேரத்தில் வந்துராது. வாழும் பொழுதே இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களாக, இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் மரண நேரத்தில் இந்த கலிமா வரும். அதிலும் யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள் தான் சரியான கொள்கையில இருக்கிறோம் என்று பிற மக்கள் மத்தியில இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நம்மிடத்திலே இந்த தொழுகை எந்த அளவிற்கு ஒரு சோம்பலான காரியமாக மாறியிருக்கு. ஐவேளை தொழுகையை இறைவன் நம் மீது கடமையாக்கியிருந்தாலும் இந்த தொழுகையை பள்ளிவாசலிலே சென்று நிறைவேற்றக்கூடிய மக்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கும்?
இன்னும் நாமே நம்மளை சரிப்படுத்திக்கல அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை தவறுதலாக புரிந்து இருக்கக்கூடிய பல்வேறு அனாச்சாரங்களை மார்க்கம் என்று நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே கூட இந்த தொழுகை என்ற காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதிலே சரியானவர்களாக இருப்பார்கள். குரானுக்கு தப்பா மொழிபெயர்ப்பு கொடுக்கலாம், ஹதீச தவறான ஹதீச ஏற்று இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய இலக்கு எதை நோக்கி இருக்கும் என்று சொன்னால் அவர்களும் நாளை வறுமையிலே சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த மக்களிடத்திலே தொழுகை சரியாக இருக்கிறது, ஆனால் இஸ்லாத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடிய நம்மிடத்திலே இந்த தொழுகை பற்றிய இந்த ஒரு இபாதத் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு யோசிங்க. நாளைக்கு மறுமை நாளிலே இறைவன் சொல்கிறான், சூர் ஊதப்படும், எல்லா மனிதர்களுமே அந்த நாளிலே இறைவனுக்கு முன்பாக எழுப்பி நிறுத்தி விசாரிக்கப்படுவார்கள். அப்படி விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் எப்படி விசாரிப்பான், இந்த காஞ்சிபுரம் மக்கள்லாம் ஒன்னா வாங்க, என்ன நன்மை செஞ்சீங்களா தீமை செஞ்சீங்களா, நன்மையா சொர்க்கத்துக்கு போ தீமையா நரகத்துக்கு போ, இப்படியா அல்லாஹ் பிரிப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு நபரையுமே தனித்தனியாக அழைத்து விசாரிப்போம், அவருடைய கரத்திலே அந்த ஏட்டை நாம் ஒப்படைப்போம். அந்த ஏட்டை படித்து கொண்டு அந்த மனிதன் புலம்புவான், என்னடா ஏட்டு இது, என்னடா பலகை இது, நான் செய்திருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் ஒன்று கூட விடாமல் அனைத்தையுமே இந்த ஏட்டிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறானே. இந்த ஏட்டை அழிக்கக்கூடியவர்கள், இதை திருத்தக்கூடியவர்கள், என் மீது நன்மைகளை ஏற்றக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று மனிதர்கள் அனைவருமே புலம்புவார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து விசாரிப்பான், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அந்த காட்சியை அல்லாஹ் பார்க்க வைப்பான். இப்படி விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வியை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே தன்னுடைய அடியானை அழைத்து அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி சலா, தொழுகை எப்படி இருந்துச்சு. இப்ப உலகத்துல வாழ்ந்து இப்ப 50 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்தியே, வாழும் பொழுது தொழுகை எப்படி நிறைவேற்றின, ஐவேளை தொழுகை சரியா தொழுதியா, இல்ல ஃபஜ்ர் நேரத்துல தூங்கினியா, அல்ல ஒருவர்த்தரையா எழுப்பி விசாரிப்பான் கேட்பான். முதல் கேள்வியிலே நம்மளுடைய பதில் அல்லாஹ் தெரியல, அல்ல நான் ஒழுங்கா தொழல என்று சொன்னால் இரண்டாவது கேள்விக்கு எப்படி போவோம். அப்ப முதல் கேள்வியாகவே நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருப்பது இந்த தொழுகையை பற்றி தான். இந்த தொழுகையிலே நம்மை நாம் மாற்றி கொள்ளாவிட்டால் நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களையுமே நம்மால் சரியாக செய்ய முடியாது. ஏன், அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்கிறான், தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டு உங்களை தடுத்து நிறுத்தும். மனிதர்கள் தீமையின் பக்கம் செல்லாமல், வேறு வேறு அனாச்சாரங்களின் பக்கம் மனிதர்கள் ஈடுபடாமல், ஹராமான காரியங்களை நோக்கி மனிதர்கள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்ன சலாத்தே தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை தடுத்து நிறுத்தும். அந்த காரியத்தை செய்யக்கூடியவர் இந்த மாதிரியான தீமைகளில் ஈடுபட மாட்டார். அப்ப இது நம்ம கிட்ட அடிப்படையா பேஸா இருந்தா மட்டும்தான் நம்மளால சொர்க்கவாசியா மாற முடியும். ஒருவேளை பல அமல்களை செய்து சில சில குற்றங்களை செய்திருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான மனிதர்கள் நரகத்தில் போடுவான். யாராக இருந்தாலும் முதல்ல நரகத்துக்கு போடப்படுவார்கள். நரகத்தில் தாங்கள் செய்த அந்த தவறுகளுக்கான தண்டனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் சொர்க்கத்திலே வீசப்படுவார்கள். இப்படி நாம செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்கு நரகத்திலே தண்டனை வழங்கப்படும் பொழுது இறைவன் வானவர்களை அழைத்து இவங்களை கொஞ்சம் பேர் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். சில நபர்கள் மட்டும் அழைத்து செல்லப்படுவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், நரகத்திலே நாளை மறுமை நாளிலே நரகிலே சில முகங்கள் புரட்டப்படும், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும். இறைவனின் அருளால் சில நபர்கள் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், இந்த பூமியிலே சரியான முறையிலே இறைவனுக்காக தொழுகையை நிறைவேற்றியவர்கள். அவங்க செய்யக்கூடிய அந்த ஒழு செய்யக்கூடிய உறுப்புகளை வைத்து, அதனுடைய வெண்மைகளை வைத்து நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து சில மனிதர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வான். கருகிய கட்டையானவர்களாக உடல் முழுக்க தீஞ்சு போன நிலையிலே அவர்களுடைய உடல்கள் இருக்கும். சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் அவர்களின் மீது தண்ணீரை ஊற்றுவார்கள். அந்த தண்ணீரின் காரணமாக அவர்கள் வெண்மையானவர்களாக மாறி நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அப்ப நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் கூட இந்த உலகத்திலே யார் சரியாக தொழுகை நிறைவேற்றினார்களோ அவர்கள் தான். அப்ப நாம முதல்ல சொர்க்கத்துக்கு போயிடணும், என்ன செய்யறது, தொழுகையை நிறைவேற்றணும். இந்த தொழுகை விஷயத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் எவ்வளவு வலியுறுத்துறாங்க தெரியுமா. திருமறை குரானிலே 90க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தொழுகையை நிறைவேற்றுங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஏன், அதுதான் உங்களுக்கு நாளை மறுமையிலே வெற்றியை தரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள்
தன்னுடைய மரண நேரத்தில் நடந்த சில சம்பவங்களை பாருங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு 5 நாட்கள்ல மரணத்தை தழுவ இருக்கிறாங்க. 5 நாட்களுக்கு முன்பாக அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த நோயின் காரணமாக தான் நபிகளார் மரணத்தை தழுவ இருக்கிறார்கள். நாம் மரணிக்க போகிறோம் என்பதை முன்னதாகவே இறைவனால் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் நபி தோழர்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அழைத்து அவ்வப்போது உபதேசம் செய்கிறாங்க. இப்ப நீ அடுத்த வருஷம் இங்க வந்தீனா என்ன பார்க்க மாட்டேன், ஒன்னிய கபரை பார்ப்ப, இல்லாட்டி என்னுடைய பள்ளிவாசலை பார்ப்ப என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஹஜ்ஜினுடைய கிரியைகளை பற்றி சந்தேகம் இருந்தால் அதை இந்த ஆண்டே கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன் தெரியுமா, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான். இப்படி ரசூலுல்லாஹ் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் நான் மரணத்தை தழுவ போகிறேன் என்பதை ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா திரும்பி திரும்பி சொல்றாங்க. சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடுமையான நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹால எந்திரிச்சு நிற்க கூட முடியல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், 2 நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதருடைய வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாவுக்கு கடுமையான உடல் காய்ச்சல் ஏற்படுது. ரசூலுல்லாவால எந்திரிச்சு நிற்க முடியல. அப்ப அந்த நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, உங்களை பார்த்தா ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமாம், உங்களில் 2 நபர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு துன்பத்தை நான் ஒரு ஆள் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் அவ்வளவு கஷ்டம். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, தண்ணீரை கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்க, நான் தொழுகைக்கு போகணும். மரண நேரம் எழுந்திருத்து நிற்பதற்கு கூட அல்லாஹுடைய உடம்பிலே தெம்பில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தண்ணீர் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்ன உடனே சில 7 தோல் துருத்திகளால் தண்ணீர் நபிகளாருக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் குளித்து விட்டு எழுந்து நின்று மக்களுக்கு உபதேசம் செய்யலாம் என்று சொல்லி மஸ்ஜிதுல் நவபியை நோக்கி செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் 1 8 வைத்த அந்த மாத்திரத்திலே மயக்கமுற்று மீண்டும் கீழே விழுறாங்க. ரசூல்லா மீண்டும் தண்ணீரை கொண்டு வாருங்கள், என்னை குளிப்பாட்டுங்கள் என்று சொல்றாங்க. ரசூல்லாவால தன்னை தானே குளிப்பாட்டிக்க முடியல. எத்தனை போர்க்களங்களிலே அல்லாஹுடைய தூதரவர்கள் வாட்களை கொண்டு எதிரிகளை வீழ்த்தினார்கள் என்ற வரலாற்றை படித்திருக்கும். அப்படிப்பட்ட நபிகளாரால் தண்ணீரை அள்ளி தன்னுடைய உடலில் ஊற்ற முடியாத அளவிற்கு ரசூல்லாவுக்கு நோய். அப்போ மீண்டும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அல்லாஹுடைய தூதரவர்கள் துண்டை தலையில் கட்டி கொண்டு மீண்டும் மக்களை சந்திக்க செல்கிறார்கள். மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். மீண்டும் மீண்டும் அல்லாஹுடைய தூதர் முயற்சி செய்கிறார்கள். ஒரு கட்டத்திலே நம்மால் செல்லவே முடியாது, நம்மளுடைய உடல் நமக்கு ஒத்துழைப்பு தராது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அல்லாஹுடைய தூதரவர்கள் அபூபக்கரை அனுப்பி அந்த மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று கட்டளை போடுறாங்க. அப்போ முடியலதான், சிரமம் தான், எந்திரிச்சு உட்காரவே முடியல, எப்படி பள்ளிவாசலுக்கு போய் தொழுகையை நடத்துறது என்பது நபிகளாருக்கு தெரியும். ஏதோ நிறைய பாவங்களை செஞ்சிட்டோம், தீமைகளை செஞ்சிட்டோம், மரணிக்கிற நேரத்திலேயாச்சும் கொஞ்சம் நன்மைகளை செஞ்சுட்டு போயிடுவோமே என்று நம்மை போல அல்லாஹுடைய தூதருக்கு அந்த எண்ணம் இருக்கா? ஏராளமான அமல்களை செய்தவர்கள், இறந்து விட்டால் சொர்க்கவாசி என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள், அவர்கள் கூட மரண நேரத்தில் கூட இந்த தொழுகையை நிறைவேற்றும் என்பதிலே அந்த அளவிற்கு ஆர்வமூட்டியதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹால முடியல என்ற ஒரு சூழல் வரும் பொழுது மறுநாள் 4வது நாள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹுடைய தூதர் அவர்களை தங்களுடைய உடலின் மீது சாய்த்து கொண்டு அவரை ரசூலுல்லாஹுடைய தோள்களை தங்களுடைய கையில போட்டுக்கிட்டு ரசூலுல்லாவை இழுத்து கொண்டே ரசூலுல்லாவை பள்ளிவாசலுக்கு கூட்டு போறாங்க. ரசூலுல்லாவால் தன்னுடைய காலை எடுத்து முன்வைக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு நோய். அப்போ கால்கள் 2 தரையில கோடு போட்டுக்கிட்டே போகக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் இழுத்து செல்லப்படுகிறார்கள். பள்ளிவாசலிலே சென்று மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். இறுதியாக கூட மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் கூட கடைசியாக சொன்ன வார்த்தை, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள். இப்ப நாம மரணிக்க போறோம், நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம்? இப்ப அங்க 5 லட்சம் சொத்து வாங்கி வச்சிருக்கேன், 2 ஏக்கர் சொத்து அந்த இடத்துல இருக்குது, நான் மரணிச்சிருவேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை இன்னைக்கே நான் மௌத்தா போயிட்டா நாளைக்கு அந்த சொத்தை 9 பேர்ல கரெக்டா எழுதி வாங்கிக்கோப்பா, அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கப்பா என்று நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசம் செய்வோம்ல. இறுதி நேரத்திலே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் எதையெல்லாம் சொல்வோமோ அது போல அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த சமுதாயத்து மக்களிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, மக்களே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை விட்டுறாதீங்க. ரசூலுல்லாஹ் அவ்வப்போது சொன்ன செய்தி, நீங்க இணை வைப்பாளராக மாறிடுவீங்களோ
அல்லாஹுவை மறுத்துவிட்டு சென்று விடுவீர்களோ என்றெல்லாம் நான் அஞ்சவில்லை. இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையினால், உலக ஆதாயத்தின் காரணமாக, பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே மூழ்கியவர்களாக, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை செலுத்தாதவர்களாக மாறிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். ரசூலுல்லா எதற்காக அஞ்சினார்களோ அதை இன்றைக்கு இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. தொழுகிய மறந்துரு, காசு பணம் சம்பாதி, லுகரை விட்டா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், இதை விடு அதுக்கு போ என்று எதையெல்லாம் நாம் அற்பமாக கருதி கொண்டு செல்கிறோமோ, இது அனைத்தும் நாளை மறுமையிலே நம்மை பாதுகாக்காது. இறைவன் எதை சொல்கிறானோ, எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை செய்தால் மட்டும்தான் நம்மளுடைய மரண நேரத்தில் கூட இறைவனை வணங்கியவர்களாக அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளுடைய வாயில் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் என்றைக்கு மரணித்தார்களோ அன்றைக்கு திங்கட்கிழமை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய மார்பின் மீது சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல்லா மரணிக்க போகிறோம் என்ற உணர்ந்த காரணத்தினால் பக்கத்தில் ரசூல்லாவுக்கு தண்ணீர் கொண்டு வந்து வைக்கப்படுது. அந்த தண்ணீரை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொட்டு தன்னுடைய முகத்தில் தேய்த்தவர்களாக நபிகளார் சொன்ன ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லா கூட மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹும்மா ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு. ஒரு சூக்னி, எனக்கு கருணை காட்டு, என்னை மன்னித்து எனக்கு கருணை காட்டு என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவிற்கு மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு முழக்கத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே வேதனை அதிகமாகி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். நபிகளார் மரணித்தது கூட அறியாமல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். நபிகளாருடைய கரங்கள் முகத்திலிருந்து கீழே விழுகிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய சகாப்தம் நிறைவடைகிறது. அப்ப நபிகளார் சொன்ன அந்த இறுதி எச்சரிக்கை, இறுது காரியம், இந்த மக்களிடத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு காரியம், இந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள். நாளை நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இறைவனால் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் இறைவனத்தில் பணிந்து பேசுவேன். அல்லாஹ்விடத்தில் என்னுடைய சமுதாயத்திற்காக நான் பேசுவேன். நாளை மறுமையிலே ஹவுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த கௌசர் உங்களுக்காக இருக்கிறது, உங்களை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த கௌசர் தடாகத்திலே தண்ணீர் அருந்த வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் நம்மளுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான எந்த காரியங்களை செய்தாலும் அல்லாஹுவின் தூதரின் முகத்தை கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை புரிந்து கொண்டு, நம்மளுடைய இறுதி நேரம் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக, இஸ்லாத்திலே மரணிக்கக்கூடியவர்களாக, அதற்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பினை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தரல வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் போர் சூழல் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்ப்போம். ஒரு இட பிரச்சனைக்காக ஏற்பட்ட அந்த ஒரு விஷயம் 3rd உலகப் போரை நோக்கி செல்லக்கூடிய அளவிற்கு பெரும் பிரச்சனைகளை அந்த மக்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த உக்ரைன் மக்களின் மீது இரவு நேரங்களிலே குண்டு மலைகளை பொழியக்கூடியவர்களாக, அதனால் கொத்து கொத்தாக மக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்தியாவிலிருந்து கூட பல மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ படிப்பிற்காக அந்த உக்ரைன் நாட்டிற்கு தான் செல்வார்கள். அப்போ அங்கே போன சில இந்தியர்கள், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் கூட, திருப்பி எங்களால் இந்தியாவுக்கு வர முடியல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும் ஒரு போர் சூழல் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இதனால் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் கொத்து கொத்தாக அந்த குண்டு மலைகளிலே சிக்கி கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அந்த மக்களுக்காக, அந்த இடத்திலே மீண்டும் சூழல் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஜும்மாவிலே அதிகமாக அந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இறைவனிடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள். அதே போல இன்றைய ஜும்மாவின் வசூல் என்பது நம்மளுடைய மாவட்டத்தின் மருத்துவ உதவிக்காக வழங்கப்பட இருக்கிறது. எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள். இறைவனிடத்தில் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.